மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ இந்த விமான சாகச நிகழ்ச்சி வந்து ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் நடக்குது, 23 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும், மக்கள் வந்து மகிழ்ச்சியாக பார்த்துட்டு அதை திரும்பக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இது வந்து ஒரு முற்றிலுமாக தலைகீழாக துயரப்படுகிற ஒரு துயர செய்தியாக இந்த அரசு மாற்றிவிட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை, காவல்துறை முறையாக அதற்கு எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யலை, அரசு அதிகாரிகள் இதில் முற்றிலுமாக கவனம் செலுத்தலை, முதலமைச்சர் இதை கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கல, உளவுத்துறை தகவல் சொன்னாங்க பல லட்சம் பேர் வருவாங்கன்னு, ஆனால் எதுவுமே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லேருந்து கட்டமைப்பு வசதிகள்லேருந்து குடிநீர் வைக்கிறதுலேருந்து எந்த வசதியுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த துயர சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசு இன்னும் விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும், அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். துரதிருஷ்டவசமாக 5 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. ஒரு முக்கியமான விஷயம், நேற்று கூடிய கூட்டத்தை பார்க்கும் பொழுது பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் வலி எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருந்திருக்கக்கூடும், நல்ல வேளையாக அது நடக்கவில்லை. இவ்வளவு தூரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், கிட்டத்தட்ட 10,000 காவலர்களை போட்ட பிறகும் 5 உயிர்கள் பறிபோகின்றன என்றால் நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. மிகப்பெரிய அளவில் இந்த அரசு எங்கோ ஒரு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. விளம்பரத்தில் காட்டக்கூடிய ஒரு கவனத்தை இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது பாதுகாப்பு விஷயத்தில் காட்டுவதை என்பதை அவர்கள் ஏன் கவனத்தில் கொள்ளவில்லை என்று புரியவில்லை. அடிப்படை வசதிகள், குடிநீர் கழிப்பறை வசதிகள் கூட செய்யாமல் விட விட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகவே தெரிகிறது. நிச்சயமாக இது இந்த அரசுக்கு ஒரு பெரிய தோல்விதான். அதாவது முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது மகன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இவர்கள்லாம் மிக பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. பாதுகாப்போடு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மிக பாதுகாப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீடு திரும்பிட்டாங்க. ஆனால் அங்கு வந்து சேர்ந்த மக்கள் பல மணி நேரம் போராடி பலர் தங்களது உடைமைகளை, பலர் தங்களது உறவினர்களை எல்லாம் இழந்துவிட்டு அவர்கள் வந்து வீடு திரும்பி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு துயரமாக இது மாறி இருக்கிறது. முதலமைச்சர் தான் தனது வயோதிகம் மற்றும் உடல்நிலை காரணமாக அவர் இருக்காருன்னா, துணை முதலமைச்சர் அந்த நிர்வாக பொறுப்பை பார்த்து கொள்வதற்காகத்தான் துணை முதலமைச்சரை நியமிக்கிறோன்னெல்லாம் பேசப்படுகிறது. துணை முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்திருக்கலாமே. இல்லை, கரெக்ட். அது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது முதலமைச்சருக்கு துணையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த பதவியை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மழை வெள்ளம் சம்பந்தமாக தினமும் அவர் வந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்துறார். இது துறை சம்பந்தப்பட்ட மந்திரி KN நேரு, அவர் வந்து ஒரு அடி தள்ளி உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் இன்னொரு அடி தள்ளி சீஃப் செக்ரட்டரி உட்காந்துருக்காரு. இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறது நம்முடைய துணை முதலமைச்சர். ஆகவே முக்கியமான விஷயங்கள் அவர் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போது இந்த விஷயத்திலும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக இது வந்து அரசின் தோல்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அது முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் விஐபிஸ்க்கும் பாதுகாப்பு கொடுப்பதுல காவல்துறை அதிக கவனம் செலுத்தியிருக்கு, தவறு அல்ல, அது நியாயம்தான். ஆனால் அதே அளவு கவனத்தை அதுல பாதியாவது வந்து பொதுமக்கள் விஷயத்துல காட்டியிருந்தால் இந்த சம்பவங்கள் நடந்திருக்காது என்று தான் கருதுகிறேன். ஏற்கனவே 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க, உளவுத்துறை சொன்னாங்க. அதே போல இந்திய விமானப்படையும் தங்களது அனுபவத்தை இந்த அரசுக்கு பகிர்ந்துகிட்டாங்க. போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு ஆணையர் எல்லாருமே இந்த கூட்டத்தில், அதாவது விமானப்படை நடத்திய அந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அதன் பிறகும் கூட இவர்கள் ஏன் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு இல்லை. அதாவது முதல்ல வந்துங்க 15 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தோடனே இவங்க அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கையில் இருக்கான்னு பார்த்துருக்கணும், இல்லைன்னா அதை ரத்து பண்ணியிருக்கணும். சரி, விமானப்படையோட சாகசத்தை விட முக்கியம் பொதுமக்களோட உயிர், இது ரொம்ப முக்கியம், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து இது கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சின்னா கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி தான், ஆனால் பொதுமக்கள் உயிருக்கு பாதிப்பு வரும், ஒரு உயிர் பாதிக்கப்படும்னா கூட அந்த சாகசத்தை நிகழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டியது பொதுமக்களுடைய பாதுகாப்பு. இது முழுக்க முழுக்க மாநில அரசின் தோல்விதான். 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்னா அதை சமாளிப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட, மேன் பவர் இருக்குதா, இதெல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். அதை யோசிக்காம விட்டுட்டு, கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொன்னது மாதிரி வந்து விஐபிஸை பாதுகாப்பாக வரவழைச்சு அழைச்சிட்டு வந்து திரும்ப அனுப்புறதுல காட்டுற கவனத்துல பாதியை கூட வந்து அரசு நிர்வாகம் பொதுமக்கள் விஷயத்துல காட்டலது என்பது வெட்கக்கேடானது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செய்தியை வந்து நேற்று பூரா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை தவிர வேற ஊடகங்கள் எதுவுமே பெரிய அளவில் போடலை. எனக்கு வந்து இரவு ஜெயா பிளஸ் நியூஸ் பார்த்த பிறகுதான் இது தெரிய வருது. வெகுஜன ஊடகங்கள் எந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகிறது, அரசால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப வெட்கக்கேடானது.
இதே வேறு கவர்மெண்டாக இருந்தனா, அதிமுக அரசாக இருந்திருந்தால் இவர்கள் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இந்த பெரும்பாலான ஊடகங்கள் எகிரி குதித்திருப்பார்கள். நேற்று இந்த செய்தியையே வந்து அவர்கள் பல மணி நேரங்கள் போடவே இல்லை. அப்படி போடும் பொழுது வந்து நடுப்புற முன்னாலையும் பின்னாலையும் நாலு நியூஸுக்கு நடுப்புறதான் இவங்க போடுறாங்க. ஆகவே ஒரு பக்கம் அரசோட தோல்வினா, இன்னொரு பக்கம் அரசுக்கு முட்டு கொடுத்து எந்த தவறுமே நடக்கல என்கின்ற துணியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் நிலைமை சீரடைஞ்சிடுச்சு, நார்மல்சி வந்துடுச்சு, போக்குவரத்து சகஜமாச்சு நியூஸ் போடுறாங்க. போக்குவரத்து சகஜமாச்சுன்றது நியூஸ் கிடையாது, அஞ்சு பேர் செத்து போயிருக்கான்றதுதான் நியூஸ். ஆகவே வெகுஜன ஊடகங்கள் எந்த அளவுக்கு திமுக காலடியில் உட்கார்ந்திருக்கின்றன என்பதும் இந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் ஒரு முறை நமக்கு நிரூபணமாகிறது. சார், இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன். சமீபத்தில் நடந்த அந்த ஃபார்முலா கார் பந்தயத்தில் உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிரத்தையே அவர் முன் வச்சதை பார்க்க முடிந்தது. அந்த கார் நிகழ்ச்சி, இந்த ஃபார்முலா அந்த ரேஸ் நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி கூட போய் அவர் என்ன பண்ணார்னா, அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து என்ன நடக்குது, என்ன ஏற்பாடு நடக்குதுன்னு பார்த்து கேட்டார். உடனே அமைச்சர்கள்லாம் அங்கே வந்தாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து உடனே மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை அதில் காட்ட முடிஞ்சது. ஆனால் 15 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்படின்னா துணை முதலமைச்சராக அவர் இப்போது ஒரு படி மேலே வந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அவரும் ஏதோ விளையாட்டுத்துறை அமைச்சரை போலவே ஒரு விளையாட்டுத்தனமாக போய் நடந்துகிட்டார்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒட்டுமொத்த அரசின் தோல்வி. நிச்சயமாக வந்து துணை முதலமைச்சர் என்பவர் முதலமைச்சருக்கு துணையாக இருக்க வேண்டும். முதலமைச்சரால் செயல்பட முடியாத கட்டங்களில் துணை முதலமைச்சர் தான் செயல்பட வேண்டும். ஆகவே இங்கு போத் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ரெண்டு பேருமே வந்து செயல்பட தவறி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவர் நேரலையில் வந்து பல கருத்துக்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்.